ஜோலி! ஹாய் உச்சி! வந்துட்டியா? உனக்காகத்தானே காத்துக்கிட்டிருந்தேன். எங்கள் சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். சு, கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிடா. எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டி வேற தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு சித்தப்பா. சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுறா? என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புள் என்ற நெளியத? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்து ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? 60 ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஷாப்பிங் போறேன். கொஞ்சம் வீட்டு பாத்துக்கங்க. ஓகே. வெளிய போயிட்டு அவ திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டை கொஞ்சம் மோப்பம் அடிப்போம். சர்வதேச பூட்டுகளுக்கும் இவ்விடத்தில் சாவிகள் கிடைக்கும். இது நெக்ஸ்ட் மர்ம ரூம் முதல்ல பார்ப்போம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயோ, ஏமாதிரிச்ச. ஒரே கபு. கள்ளக்காதலம் உதவியோட பூபதி சடலத்தை கெட்டிக்காரத்தனமா அப்புறப்படுத்திட்ட. எங்கடி அதை புதைச்சு வச்சிருக்க? யாருடி உன் காதல? எனக்கு ஒண்ணு தெரியாது. அனுசுமையில தொந்தரவு பண்ணாத, வழிய விட. போலீஸ்ல சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியாது. என்ன, எங்களை மாதிரி அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க? நான்சென்ஸ். நல்லா இருக்கு இந்த ரூம். இதை நமக்கு வாடகைக்கு விட்டுருவோம். நெவர் மைண்ட். என்னங்க, பொம்பளை
நேத்து நீங்க எனக்கு டினர் கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு டினர் கொடுக்க போறேன். எந்த ஹோட்டல்ல? இல்ல வீட்ல. ஐயோ வீட்லயா? பயப்படாதீங்க, நல்லாவே சமைப்பேன். எங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி, அவருக்கு கல்யாணமாய் பூபதின்னு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு 5 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ஒரு ரெண்டாந்தரமா கட்டிக்கிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். பூபதி தாயில்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க. நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன். ஆனா எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான். எனக்கு 15 வயசு இருக்கும் போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு. முத்தி போன புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான். மனம் நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டாரு. பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி கொடுந்து என்ன பல தடவை வற்புறுத்தினான். ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேர்மே ஒழிச்சு பொழிச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் என்ன நம்பல. எனக்கு யாரோ கள்ளக்காதல் நெருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்தேன் கூட அடிக்கடி சண்டை போடுவான். சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க அண்ணனை நானே சுட்டு கொண்டுட்டேன்னு போலீஸ்காரங்க நாராஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களால என் மேல கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியல. பூபதியை நான் சுட்டு கொண்டுட்டுதான் போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பிரேதம் வேணுமே. என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடியை போலீஸ்காரங்க கைப்பற்றாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம், அப்படிதானே? அத்தைக்கு மேசு முளைக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். அப்பா சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. உஜாலா விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா உன் புடவையை உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிழகிழப்பு. கிழகிழப்பா? எந்த இடத்துல? சேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, சுத்தாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன், இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகிறது? பானு நான் ஒன்னு கேட்டா தருவீங்களா? கேளுங்க. தரக்கூடியதா இருந்தா தரேன். உங்ககிட்ட இல்லாததை நான் கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பேடிக பலமா இருக்கு, கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதா இருக்கு. உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஓஹோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிங்க. தேங்க்யூ. நீங்க போயிட்டு வாங்க.
எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடி படிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தைக்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தைக்க ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோயில்ல தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன்னு சொன்னான். ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. பின்னே சார் அவளை ஜெயிலத்து இல்லாம வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக ஒரு வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம். எப்படி அவ அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம். ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யலன்னு சாதிச்சுட்டா. பானுதா அவ அண்ணனை சுட்டு கொன்னான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சோ ஒரு வாரம் போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம். ஆனா அந்த நிமிஷத்திலிருந்து அவ வீட்டையும் அவ வெளிப்பட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப். நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கா. இட்ஸ் எ ஷாக் டு மீ சார். நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது. இல்லை, நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன? பேங்க் அதிகாரின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? பேச்சுவாக்கில் போலீஸ் இலாக்காவை கடுமையா விமர்சனம் செஞ்சான். அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லான்னு இருந்தேன். அதனால தான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன். பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான். இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன். அவசரப்படாதே. குலஹாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலபம் இல்லை. நமக்கு சந்தர்ப்பவசமா அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவதாவ அண்ணனை கூட செய்திருக்கிறா. ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா. அந்த நபர் யாரு? பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுவுடைய கைகள்ல விலங்க நம்மால மாட்டிட முடியும். யூ ஃபாலோ மீ? எஸ் சார். நீ பானு வீட்லயே தங்குற, அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடைகளை கண்டுபிடிக்கிற. எஸ். என்ன துணி கருகிற வாடு வருது? இந்த கட்டிங் நல்லா இருக்கே. என்ன ஓட்ட நினைக்கிறேன். பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேனே. இந்த ஃபிராக் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேலையா? இது ரெண்டு வயசு குழந்தைங்க போடுறது. ஓஹோ, உங்களுக்கு பக்கத்துல இன்னும் ரெண்டு இருக்கோ? வேற எது? இது கரெக்டா இருக்கும். உங்களா இது என்னது? இது எப்படி? டேய் சக்கி, கொண்டுடா. சூப்பர் செலக்சன். நானே போட்டுக்கலாம் போல இருக்கேன். நீங்க போடு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வயலட் இஸ் மை ஃபேவரட் கலர். 1 மினிட் டைலர் ரூம்ல போய் ஒரு போட் பாத்தா. ஓகே. பனு உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கவுன் ட்ரையல் பாக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? கம் அவுட். அவசர படாதீங்க சக்கி. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். ஃப்ரண்ட்ல பேக்ல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா பார்க்க வேண்டாம். ஆமாமா, பொம்பளைங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கரைச்சிர கூடாதே. பின்னாடி இருக்கிற பாதரசம் தேயற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன அழகா இருக்கீங்க. ஜிப்பு போடுங்க. நான் போட்டுக்கனே. ஓ, ஏன் டாப் போடு, ஜிப்பு போடுங்க. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பாட்டம், உங்களுக்கு டாப்பா? புது ஜிப் டைட்டா இருக்கு. புஜாலா, என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி.
ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்ன கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? ஷட் அப். சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. சந்தேகமே இல்ல, ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல. ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ் பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன். அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான். அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு. அந்த டாலரை பாத்திக்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும். பூபதி அந்த பார்ட்டிய சந்திச்சு பிசினஸ் முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா, உனத்தையும் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா. காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட பணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும். உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன்கு இன்னும் மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கை தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அர்ணா கை இருந்தா? டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டூர் போலான்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சும் கடைஞ்சா கருப்பு புளி போட்ட மஞ்சள் போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டிங் நினைச்சுக்கிட்டு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கடைதான திரு திருன்னு தீட்டு முடி முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டை தலைவன் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன், மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன். ஹலோ. டேய் உன் காதலி பானு இப்ப எங்க பாதுகாப்புல இருக்கா? ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல, பூபதி சடலத்தை நீ புதைச்ச மாதிரி நாங்களும் அவளை புதைச்சிடுவோம். என் காதலி ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நீங்க இடத்த சொல்லுங்க, 5 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன். உங்க ரெண்டு பேருடைய ஜாதகமும் என் கையில இருக்கு. இப்ப கூட காரியம் ஒண்ணும் கெட்டு போகல. நீ நினைச்சா அந்த பொண்ண அடுத்தவன் கைப்படாம காப்பாத்தலாம். இப்ப சொல்லு பூபதி பாடி எங்க? எனக்கு தெரியாது. நீ தரமாட்ட. இத பாருமா தங்கச்சி, உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தேன், அவன் சட்டை பண்ணல. உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா? உங்க அண்ணன் போன எங்க தெரியாத? நீ ஏன் தரமாட்ட? ஏ கட்டாரி உங்க விளையாடுற கண்ணா, கிளைமேக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ்? உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாய். ஐயோ மெதுவா இங்க புரட்டி புரட்டி எடுத்து இங்கதான் இங்கதான். ஒரு பாவம் அறியாத நீங்க என்னால அடியும் அதையும் வாங்கினீங்க. நீங்க வேதனைப்படுறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல கதையா இருக்க. என் கண் முன்னாடி உன்னை ஒருத்தன் குடும்பப்படுத்தினா
அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பேடி பயலா? இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவமா இருந்தா அதை மறந்துடலாம். ஆனா அந்த கும்பல் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்கு உள்ள வைக்கலாம். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடு கும்பல் உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கதான் முடிவு பண்ணிட்டேன்.